சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிட்டுமிலி சிறர் சேனலை. சுப்புங்கிற சுண்டலி ஒரு கதை எழுதியிருக்குங்க, என்னன்னு பார்க்கலாமா? ஒரு கிராமத்தோட குடிசை ஒன்றின் பொந்தில் ஒரு சுண்டலி வசித்து வந்திருக்கு. அது பகல் முழுதும் பொந்தில் அமர்ந்து புத்தகம் படிச்சுட்டே இருக்குங்க. அதுக்கிட்ட சில புத்தகங்கள் இருக்குது, அதுக்கிட்ட இல்லாத புக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்க எலிகள்கிட்டருந்து இரவல் வாங்கி அந்த புத்தகத்தை படிக்குமா. ஸோ அந்த புத்தகத்தில் எலிகளால் எலிகளுக்காக எழுதப்பட்ட கதைகளும் கட்டுரைகளும் நிறைஞ்சிருக்கும். அதிகமாக படித்ததால் தானும் ஒரு கதை எழுதி ஒரு நல்ல ஃபேமஸான ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலிக்கு ரொம்ப ஆசை. அதனால சுண்டலி தனக்கு எழுதி வைந்தன ஒரு புனிப்பெயரை சூட்டிக்குச்சு. அப்படி புனிப்பெயர் வைத்து கொண்ட பிறகும் அதனால் எழுத முடியல. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா, அனுபவம் தானே ஒருத்தருக்கு சிறந்த ஆசனாக முடியும். எனவே எழுதுவதற்கு அதுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அதோட கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் போயிட்டுருக்கு. கிராமத்து சுண்டலி மாலை நேரமானதும் வெளியே நல்லா ஜாலியாக உலவ போகும். வயல் வரப்பில் அமர்ந்து மறையிற சூரியனோட அழகை பார்த்து ரசிக்கும். பயிர்களை அசைத்தபடி வரும் தென்றல் காற்று அப்படி அனுபவித்து ஒரு பாட்டு பாடி ரசிச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் தான். பிறகு ஏதாவது கிழங்குகளையோ கனிகளையோ நிறைய சாப்பிடும் வயிறு முட்டை. அப்புறம் பொந்துக்கு திரும்ப வந்து கதை எழுதுகிற முயற்சியில் ஈடுபடும். வெகு நேரம் அப்படியே கண் விழிச்சுக்கிட்டு கற்பனை செஞ்சு பார்க்கும். அப்படி இருந்தாலும் எழுதுவதற்கு ஏற்ற விஷயம் எதுவுமே கிடைக்காதனால அப்படியே சோர்ந்து போய் படுத்து கொடுக்கும். காலையில் ஒரு சிட்டுக்குருவி எலி பொந்தின் மேலே வந்து நிற்கும். சுண்டலி நண்பனே, நீ உன் கதை எழுதிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியோட கேள்விக்கு அமைதியாக பதில் சொல்லும் இந்த கிராமத்து சுண்டலி. இல்லை சிட்டே, இன்னும் நான் ஒரு கதை கூட எழுதலை. ஆனால் எப்படியும் நான் ஒரு அருமையான கதை எழுதே தீருவேன். இது உறுதி. அப்போது யார் இந்த எழுதி வேந்தன் என்று எலிகள் உலகமே என்னை தேடி வந்து பாராட்டும் அப்படின்னு சொல்லுது. சிட்டுக்குருவி பக்கத்தில் ஊந்து கொண்டிருக்கும் ஒரு புழுவையோ பூச்சியோ பிடித்து விழுங்கிட்டு சொல்லும். உன் நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், உன் முயற்சியில் நீ வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள் பா அப்படின்னு சொல்லுது. கிராமத்து சுண்டலிக்கு ஒரு நண்பன் உண்டு, அதுவும் ஒரு சுண்டலி தான். அது தொலைவில் உள்ள நகரத்தில் வாழ்ந்து வந்துட்டுருக்கு. அந்த நகரம் பெரிய நகரம். அகலமான பெரிய சாலைகளும் எண்ணற்ற வாகனங்களும் பெரிய மாடி வீடுகளும் உள்ள நகரம். நல்ல ஒரு பெரிய மாடி வீட்டில் தான் நகரத்து சுண்டலி வசித்து வருது. மாடி வீட்டில் உள்ள பொருட்கள் வைக்கிற அறை ஒன்று இருக்குது. அந்த அறையோட கூரையில் கீழே உள்ள பரன் தான் நகரத்துக்கு சுண்டலியோட வீடு. ஒரே இடத்துல வாழ்ந்து கொஞ்சம் சலிச்சு போயிடுச்சு இந்த நகரத்து சுண்டலிக்கு. எங்கேயாவது வெளியூருக்கு சென்று வந்தால் தான் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு தோணுது. ஸோ எனவே ஒரு நாள் காலையில் தன் நண்பன் கிராமத்து சுண்டலியை பார்ப்பதற்காக புறப்படுது. ஒரு நாள் முழுவதும் பயணத்திலேயே கழியுது. அது மாலை நேரத்தில் கிராமத்து சுண்டலி இருக்கிற குடிசை வீட்டை அடையுது. தன்னோட நண்பனை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்குது இந்த கிராமத்து சுண்டலி சுப்பு. அடடே வா நண்பனே, வா வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு வரவேற்று தன்னோட நண்பனை கட்டி பிடிச்சிக்குது. கிராமத்து சுண்டலி தன் விருந்தினரை அன்போடு உபசரிக்குது. நாற்காலியில் அமர வச்சு தேநீர் கொடுக்குது. தன் நண்பன் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுது. தன்னிடம் இருக்கும் பொருட்களை கொண்டு சுவையான உணவு தயாரிப்பதற்காக பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. நாற்காலியில் கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்குது இந்த நகரத்து சுண்டலி. தேநீரை சுவைத்தபடியே தலையசிச்சு சுற்றிலும் நோட்டமிடுது. அந்த பொந்தோட உட்புறம் அள்ளுக்கும் தூசியும் நிறைஞ்சிருக்கு. அங்கங்கே வெடிப்புகள் தெரிந்தன. ஒட்டடை படிஞ்சிருக்கு. கிராமத்து சுண்டலியின் புத்தகங்களும் எழுதி கிழித்து போட்ட காகிதங்களும் இங்கும் சிதறி கிடக்குது. நகரத்து சுண்டலி டக் என்று ஓசி வரும்படி தேநீர் கோலை கீழே வைத்தது. அருவறுப்புடன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு கேட்டது, ஓ இதுதான் நீ வசிக்கிற பொந்தா, என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கே அப்படின்னுங்குது. கிராமத்து சுண்டலி அதுக்கு, ஆமாம் ஆமாம், கிராமத்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என்ன செய்கிறது என்று சொல்லி சமாளிக்குது. அது கிழங்குகளையும் தேங்காய் துண்டுகளையும் பழங்களையும் தட்டுகளில் வைத்து கொண்டு வந்து தன்னோட நண்பனோட முன்னால் வச்சுட்டு பணிவோடு சொல்லுது. நீ வயிறு நிறைய சாப்பிடணும் நண்பனே. வேக வைத்த கிழங்கும் தேனில் நினைத்த தேங்காய் துண்டுகளும் உப்பும் மிளகும் தூவிய பழத்துண்டுகளும் இருக்கின்றன, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நகரது சுண்டலிக்கு முகத்தை கோணலாக வச்சுக்கிட்டு இகழ்ச்சியாக கேட்குது, நீ தினமும் இவற்றை தான் தின்னு வாழ்றியா அப்படின்னு கேட்குது. ஆமாம், ஏன் அப்படி கேட்குற, இவ்வளவு மோசமான சுவையற்ற உணவுகளை எப்படி சாப்பிட்றது, இவன் மோசமானவை என்றும் சுவையற்றவை என்றும் யார் சொன்னது உனக்கு, கொஞ்சம் தான் சாப்பிட்டு பாரு நண்பா அப்படின்னு ஆசையாக கிராமத்து சுண்டலி நகரத்து சுண்டலிக்கிட்டே கேட்குது. உடனே அந்த நகரத்து சுண்டலி சொல்லுது, ஒரு துண்டு கிழங்கு எடுத்து கடித்து பார்த்து சீச்சி தூத்தோ என்று துப்பியது. என்ன இவ்வளோ பயங்கரமாக கசக்குது, இதை போய் தின்னு சொல்கிறியே,
அப்படின்னு ரொம்ப கடிஞ்சுக்குது. என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து முகத்துடன் நின்றிருந்த கிராமத்து சுண்டலி தன்னோட விருந்தினருக்கு என்ன சாப்பிட கொடுப்பதென்று அதற்கு புரியல. நார்த்து சுண்டலி கேட்குது, இங்கே பிரியாணி கிடைக்குமா? சுப்புவுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னது பிரியாணியா, என்னது அது அப்படின்னு கேட்குது. என்ன, உனக்கு பிரியாணி கூட தெரியாதா? சரி, ஆம்லேட், பிரெட் டோஸ்ட், கட்லட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இப்படி ஏதாவது ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு கிராமத்து சுண்டலி சுப்புவுக்கு அப்படியே வெள்ளி பிதுங்கி நிற்குது. உடனே சிட்டி பாய் சொல்கிறாரு, சொன்னால் எதுவுமே அது கேள்விப்பட்டிருக்கல, உனக்கு எதுவுமே தெரியாதா? இவ்வளோ முட்டாளாக இருக்கிறோமே என்று தண்ணி தானே நுண்ந்து கொண்டது இந்த கிராமத்து சுண்டலி. பெருமையோட சுண்டலியை பார்த்து சொல்லுது நகரத்து சுண்டலி, நீ மிகவும் பாவம் நண்பனே, கிராமத்தில் வாழ்ந்து காலத்தை வீணடிச்சிட்ட. ஐயோ பாவம், நீ இதுவரை ஆம்லெட் கூட சாப்பிட்டதில்லையா? இது பெரிய துக்கம்தான். நல்ல வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு தெரியாமலே போயிடுச்சு. நீ ஏன் இங்கே வந்து கிடந்து சிரமப்படுற? என்னோட நகரத்துக்கு வரியா, நாங்கள் ராஜா போல வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுது நகரத்து சுண்டலி. உடனே சுப்புக்கு ரொம்ப ஏளனமாக பேசினால சோகமாக உட்காந்துருக்கு, மௌனமாக சைலண்ட்டாக இருக்குது. நகரத்து சுண்டலி அங்கே இங்கே நடந்துக்கிட்டே பேசுது, நான் வசிக்கிற வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? அது பெரிய அரண்மனையை போல் இருக்கும். சுவரில் பளபளக்கும் நிறங்கள் பூசப்பட்டு இருக்கும். தர கண்ணாடி போல் மின்னும். ஒவ்வொரு அறையிலும் தொலைக்காட்சி பெட்டி இருக்குது தெரியுமா? இரவுகளில் அலங்கார விளக்குகள் அற்புதமாக ஒளி வீசும். வீட்டில் இருக்க எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்காங்க. நீயும் செல்ஃபோன் வச்சுருந்தா நான் உன்னோட அடிக்கடி பேச வசதியாக இருக்கும். போனது போகட்டும், இனிமேலாவது நீ என்னோட நகரத்துக்கு வந்து நல்ல விதமாக வாழ்ந்துறேன் அப்படிங்குது. இதை கேட்டோன்னே சுப்புக்கு ஆசை வந்துருச்சு. நகரத்துக்கு சென்று தினமும் பிரியாணியும் நூடுல்ஸும் ஆம்லேட்டும் அடட்டா இதெல்லாம் சாப்பிட்டு வசதியாக வாழலாமேன்னு ஒரு ஜாலியாக அதுவும் ஓகே சொல்லி சம்மதம் சொல்லுது. பிடிஞ்சும் விடியாதமாக ரெண்டும் புறப்பட ஏற்பாடு செய்கிறேன்னா அப்போது பொந்தோட முகப்பில் வந்து நின்றது சிட்டுக்குருவி. நகரத்து சுண்டலியை பார்த்துட்டு கிராமத்து சுண்டலியிடம் விசாரிக்குது, யாராவ சுண்டலியே, உன் நண்பனாவ பார்த்தா பெரிய அதிகாரியை போல தோணுதே அப்படின்னு சொன்னோடனே உடனே கிராமத்து சுண்டலி வளர்ச்சியிட, ஆமாம் ஆமாம், என்னோட நண்பன் தான், நகரத்துலேருந்து வந்திருக்கான், பெரிய பணக்காரன். பிறகு சிட்டுக்குருவியை தன்னோட நண்பன் கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்குது. சிட்டுக்குருவி என்னோட நீண்ட நாள் நண்பன், மிகவும் நல்ல பறவைன்னு சொல்லுது. ஆனால் இந்த குருவியோடலாம் பேசி நான் என்னோட நேரத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிச்சு நகரத்து சுண்டலி. பயங்கர இன்சல்ட்டு இந்த சிட்டுக்குருவிக்கு. உடனே கோபம் வந்துச்சு, இந்த திமிர்படுத்தவனை நம்பாத, இங்கே பாரு மோசமானவனாக இருக்கான், நம்பவே நம்பாதுன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. ரெண்டு சுண்டலியும் நகரத்துக்கு போகுது. நாள் முழுவதும் பயணம் செஞ்சு மாலை நேரத்தில் ஒரு மாளிகையை அடைகிறேன். பார்த்தாயா, இதுதான் என்னோடய வீடு அப்படின்னு பெருமையாக பெருமை சொல்லுது இந்த நகரத்து சுண்டலி. கிராமத்து சுண்டலி வியந்து பார்த்து, இந்த மாளிகையாக இவ்வளோ பெருசாக இருக்கேன் நண்பனே, இது போன்ற மாளிகையை நான் என்னோடய வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்னு இதுக்கு ஒரே ஜாலி தான். உடனே நகரத்து சுண்டலி கிராமத்து சுண்டலியை உடனே உணவு மேசிக்க அழைச்சிட்டு போகுது. வா, இங்கே மிகவும் சுவையான உணவுகள் இருக்குது, என்ன வேண்டுமானாலும் சாப்பிடு, எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடு என்று மேசை மீது தாவியது. அதை தொடர்ந்து கிராமத்து சுண்டலியும் தாவுது. அங்கே பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை பார்த்து கிராமத்து சுண்டலிக்கு ஆனந்தம் கூத்தாடியது. அன்பு மிகுதியால் நகரத்து சுண்டலியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்குது. நீ தான் என்னோட உண்மையான நண்பண்டா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை காட்டினாயே உனக்கு மிக்க நன்றிடா. நீ வராவிட்டால் நான் இன்னும் அந்த பட்டி காட்டிலே கடந்திருப்பேன், கதை கவிதை என்று என்னோட நேரத்தை வினாக்கியிருப்பேன். உனக்கு என்னோட நன்றி. பெருமித புன்னகையோட நகரத்து சுண்டலி அந்த பாராட்டை பெற்றுக்கொண்டது. உணவுப் பொருட்களிலிருந்து வந்த வாசனை மேலும் சுவைக்க தூண்டியது. பசி அதிகமாகுது. கிராமத்து சுண்டலி அவசர அவசரமாக ஒரு மீன் துண்டை கடிக்குது. அப்போது மியாவ் என்று ஒரு சப்தம் கேட்டது. கடுமையான பசியினால் மீனை சுற்றி கொண்டிருந்த சுண்டல்களுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. பிறகு மீண்டும் அந்த ஓசை வந்தது. மியாவ், திடீரென்று ஏற்பட்ட அந்த அச்சத்தின் காரணமாக ஒரு அடி உயரம் துள்ளியது நகர்த்து சுண்டலி. ஐயோ ஐயோ, ஓடு ஓடு, பூனை வந்துருச்சு, பூனை வந்துருச்சு அப்படின்னு அலறி ஓடுது. நகர்த்து சுண்டலி ஒரே பாய்ச்சலாக தாவி சுவரில் ஏறிக்குச்சு. பிறகு பரனுக்கு ஓடி சென்றது. தட்டு தடுமாறி கிராமத்து சுண்டலியும் அதன் பின்னால் ஓடியது. இரவு நேரம் பரணில் அரையிருட்டாக இருந்தது. அங்கே நிறைய எலிகள் தட தடவென்று ஓடி திரிந்து கொண்டிருந்தன. எந்த எலியும் புதிதாக வந்த
கிராமத்து சுண்டலியை கண்டு கொள்ளவில்லை. ஏதோ சாதனை புரிந்து விட்டதை போல நகர்த்த சுண்டலி சொன்னது, எவ்வளவு சாமர்த்தியமா அந்த பூனை ஏமாற்றி விட்டு ஓடி வந்தேன் பார்த்தாயா அப்படின்னு சொல்லுது. உடனே சுப்புக்கு கவலை வந்துடுச்சு. அந்த பூனை இங்கேயே அவசிக்கிறது நண்பனே, அடிக்கடி நம்ம தொந்தரவு செய்யுமா அப்படின்னு கேட்குது. என்ன இப்படி கேட்டுட்ட? அதே போல் இங்கே பல பூனை இருக்குது தெரியுமா, நம்மளை பார்த்தா ஒரேடியாக நம்மளை கொண்டு சாப்பிட்றோம். அதுக்கெலாம் தெரியாமல் தான் இங்கே ஏதாவது நம்ம அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுது நகரத்து சுண்டலி. கிராமத்து சுண்டலிக்கு ரொம்ப அச்சத்தமாக இருக்குது. பூனையை கண்டதால் ஏற்பட்ட நடுக்கம் இன்னும் கொஞ்சம் கூட நிற்கலை. தூக்கமே வரல. தூங்குறப்ப பூனை வந்துடுமோ விழுங்கிடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே அமர்ந்து தூங்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் தன்னை அறியாமலே தூங்குது சுப்பு. திடீரென்று எழுப்பியது நகரத்து சுண்டலி. எழுந்துவா எழுந்துவா, இப்போது உனக்கு மேசைக்கரையில் எந்த பூனையும் இல்லை, கீழே போனால் அதை சாப்பாடு கிடைக்கும், சீக்கிரவா அப்படின்னு கூப்பிடுது. சோர்வோடு எழுந்து இந்த சுப்பு தன்னோட நண்பனை பின்தொடர்ந்து போகுது. ரெண்டு சுண்டலையும் தங்கி தங்கி உணவு மேசையை நெருங்கினா மேசை மீது இனிப்பு பணியாரங்கள் அடிக்க வச்சுருக்காங்க. தாழ முடியாத பசியோடு கடித்து சாப்பிடுது. லொல் லொல் அப்படின்னு பயங்கரமான சத்தம். ஐயோ சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு, நாய் நம்மளை கொல்ல வருது அப்படின்னு அலறியபடி நகர்த்து சுண்டலி ஓடுது. அதன் பின்னால் தலை தெறிக்க நம்ம சுப்பு பயலும் ஓடுறான். விழுந்து புரண்டு ஓடி இரண்டு சுண்டலிகளும் பரணடைந்தன. கலைப்பு மீதியால் அப்படியே படுத்துருச்சுங்க. இங்கே நாய் கூட இருக்குதா, எத்தனை நாய் இருக்குது அப்படின்னு சுப்பு கேட்குது பரிதாபமாக. அது ஏன் கேட்குறப்போ, நாம் தப்பித்ததே பெரிய காரியம், அங்கே ரெண்டு நாய் இருக்குது தெரியுமா, நம்மளுக்கு அடித்து குதிரத்துக்கு எப்போ வேணால் ரெடியாக இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மூச்சு திணறியபடி நகர்த்த சுண்டலி சொல்லுது. ரெண்டும் மறுபடியும் படுக்குது. பசி தாங்காமல் சுப்பு முணகுது. வயிறு நிறையிலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்கி போகுது. நாய்கள் மூப்பம் பிடித்து பரணுக்கு வந்து விடுமோ அப்படிங்கிற நினைப்பு சுண்டலிக்கு இருக்குது. நீண்ட நேரத்துக்கு பிறகு சுப்பு ரொம்ப டயர்டாகி தூங்கி போச்சு. சற்று நேரத்திற்குள் தட்டி எழுப்புது நம்மளோட நகரத்து பந்தா சுண்டலி. எழுந்துரு எழுந்துரு, இப்போ பூனைகளும் நாய்களும் வெளியே போயிடுச்சு, வா வா கீழே போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடியே போயிட்டு சுப்பும் தயக்கம் இல்லாமல் போயிட்டு மேசேன்னு இருங்குது. எந்த ஒரு பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் இட்லியை ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்றாங்க. அப்புறம் சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்றாங்க, தோசை கடிச்சு சாப்பிட்றாங்க, இதையும் கொஞ்சம் தின்னு வாய்ப்போமேனு பிஸ்கட்டில் வாய் வச்சுக்கிறாங்க. நகர்த்து சுண்டலி சொல்லுது, அச்சோ ஓடு ஓடு, உயிரை போகுது, இந்த வீட்டோட அம்மா கையில் தடியோடு வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே எஜமானி ஓடுற சுண்டலிகளை நோக்கி தடியை வீசி எறிகிறா. கிராமத்து சுண்டலியோட முதுகில் அடிபட்டுச்சு. அதற்கு ரொம்ப வலிக்குது. நிறைய சாப்பிட்டதால வேகமாக ஓட முடியல. அப்படி இருந்தாலும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தட்டு தடு மாதிரி ஓடுது. பரணு அடையுது. அதற்கு முன்பே பரணுக்கு வந்திருந்தது நகர்த்து சுண்டலி. அடிபட்டு வந்த தன்னோட நண்பனை இந்த சுண்டலை சமாதானப்படுத்தி, பரவாயில்ல வருத்தப்படாத, கொஞ்ச நேரம் வலிக்கும், இல்லைதான் சரியாயிடும், நான் எத்தனையோ முறை இந்த மாதிரி அடிபட்டிருக்கேன், அதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லுது. இந்த உணவுலாம் பார்த்தியா, இவ்வளோ சுவையாக இருக்குது, என் கூட மறுபடி வரியா, நம்ம இன்னொரு முறை போயிட்டு மேசிக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட சுப்பு எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. நீண்ட நேரம் ஏதோ யோசித்தபடி இருக்குது. பிறகு மென்மையாக சொல்லுது, என்னோடய அன்பான நண்பனே, நான் இனி அந்த உணவு மேசிக்கே வரமாட்டேன். அந்த இடத்த விட என்னோடய கிராமம் எவ்வளோ மேலானது, என்னோடய கிராமத்தில் வசதி குறைவு தான், பட் நாங்கள் நிம்மதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக அச்சு இல்லாமல் இருந்தேன், நாளை காலையில் நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன்ப்பா, என்னோடய கிராமத்துக்கே சென்று விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த பந்தா நகரத்தை சுண்டலி சொல்லுது, நகரத்துலேயே தங்கபடி கேட்டுக்கிட்டு மீண்டும் மீண்டும் கட்டாயப்படுத்துது. ஆனால் சுப்புக்கு கொஞ்சம் கூட அங்கே பிடிக்கல. ஸோ அதனால் கிராமத்துக்கு போகுது. தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கிராமத்து சுண்டலியால் மறக்கவே முடியல. தனக்கு ஒரு பெரிய பாடம் கிடச்சிட்டதா அது உணருது. இதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புது. ஸோ அது தன்னோட அனுபவத்தை ஒரு கதையாக எழுதுது. சில மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் தபால்கார பெருச்சாலி கிராமத்துக்கு ஒரு முகவரியை தேடி வருது. இங்கே எழுத்து வேந்தன் என்னும் பெயரில் ஏதாவது எலி இருக்கா அப்படின்னு கேட்குது. எல்லா எலிகள்ட்டையும் விசாரிக்குது. அந்த வழியாக வந்த சிட்டுக்குரு, எழுத்து வேந்தன் என்னும் சுண்டலியே எனக்கு தெரியும், அழைச்சிட்டு போய் காமிக்குது. பொந்துக்கு பக்கத்தில் நிற்கிற சிட்டுக்குறையும் தபால்காரையும் பார்த்தோன்னே ஒரு குழப்பமாக இருக்குது. பெருசால சொல்லுது, அடே உன்னை கண்டுபிடிப்பதற்குள் இந்த கிராமம் முழுவதும் சுற்றிட்டேன், அப்பா நீ தான் எழுத்து வேந்தனா, சரி இந்த அவனுக்கு ஒரு பதிவு கொடுத்து வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிக்கோன்னு சொல்லுது. இது கையெழுத்து போட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்படியும் இப்படியும் துள்ளி நடனம் ஆடுது. அப்படி என்ன தான் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது, எனக்கும் தான் சொல்லேன் அப்படின்னு சிட்டுக்குருவி கேட்குது. கிராமத்து சுண்டலி சொல்லுது, கிராமத்து சுண்டலியும் நகரத்து சுண்டலியும் என்னும் தலைப்பில் நான் ஒரு கதை எழுதி அனுப்பியிருந்தேன். எளிய தேசம் பத்திரிகை ஆசிரியர் அதை பரிசுக்குரிய கதையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
சுண்டலியிடம் கை குலுக்கி மகிழ்ச்சி தெரிவித்தது சிட்டுக்குருவி. பிறகு இந்த நல்ல செய்தியை கிராமத்தில் உள்ள எல்லா எலிகளையும் சொல்வதற்காக பறந்த போது விரைவிலேயே எலி தேசம் பத்திரிகையில் கிராமத்து சுண்டலியோடு கதை வருது. அது லட்சக்கணக்கான எலிகள் விரும்பி படித்தன. ஒரு எலி இந்த கதையை மனிதர்களின் மொழியில் மொழிபெயர்த்தது. பிறகு உலகில் உள்ள சிறுவர் சிறுமிகள் இதை ஆர்வத்துடன் வாங்கி படிக்கிறாங்க. இப்படி தாங்க கிராமத்து சுண்டலி உலக புகழ்பெற்ற எழுத்தாளரானது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிட்டு மிலி சுடர் சேனலுக்கு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.